வணக்கம், நான் ஜஸ்டிஸ். நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதாவது கேரளாவில் இருக்கோம். இப்போ கேரளாவில் இருக்கிற தோட்டத்தில், ரப்பர் தோட்டத்தில் இருக்கிற பால் மட்டும்தான் நம்ம இண்டோஃபிரெஞ்ச் மேட்ரஸ் தயாரிக்கிறதுக்கு வாங்குகிறோம். ஸ்ரீலங்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து எங்கேருந்தும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ரப்பர் பால் எப்போவுமே நம்ம கேரளாவிலேருந்து மட்டும்தான், அதுவும் கேரளா ரப்பர் போர்ட் கவர்மெண்ட்லேருந்து மட்டும்தான் ரப்பர் பால் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1965 இப்போ வரைக்கும் அது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ரொம்பவே மாநிலத்தை, இந்த நிலத்தை கெடுக்காமல் இருக்கிறதுல அதிக பங்கு வகிக்கிறது எனக்கு தெரிஞ்ச கேரளா தான். ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு பெட்டுன்னு போட்டால் கூட எல்லாருமே, எவ்வளோ வீடு இருக்கோ அத்தனை வீட்லேயுமே ஈபி ஷீட்டு, தெர்மோகோல், ஃபோம் இல்லாத பெட்டு கிடையாது. இது எல்லாமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாதுங்க. அதாவது மண்ணை கண்டிப்பாக வந்து, மண்ணில் வந்து மக்கி போகாத ஒரு பொருள். அது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா வீட்லேயும் அதுதான் வாங்குறீங்க. கல்யாணத்துக்கு சீதனமாக வந்து பாய் தலகாணி கொடுத்த காலம் போய் இப்போ ஃபைபர் பில்லோ வாங்குறீங்க. நீங்கள் வாங்குகிற பில்லோவுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த பொம்மைக்குள்ளே ஃபில் பண்ணுற அந்த ஃபைபர், அதாவது குப்பையில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, பாட்டில், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற த்ரெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர். அதை நீங்கள் தலகாணியாக தலைக்கி வச்சு யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு ஹீட் உள்ள ஒரு மெட்டீரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க, குழந்தைங்க வந்து யூரின் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அதுலேயும் போய் அந்த ஃபைபரை யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே அவ்வளோ ஹீட்டான ஒரு மெட்டீரியல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ். மேட்ரஸ்னால் எல்லா வீட்லேயும் மேட்ரஸ் கம்பல்சரி வச்சுருக்கீங்க. எல்லாமே ஃபோம், ஃபோம் இல்லாத பெட்டு இல்லவே இல்லை. எந்த பெட்டு நீங்கள் வாங்கினாலும் காயர் அப்படின்னா, அரை இன்ச்சு காயர் வச்சுட்டு கீழே ஒரு தெர்மோகோல், மேலே ஒரு தெர்மோகோல், குல்ட்டிங் அடிக்கிறாங்க. குல்ட்டிங் அப்படிங்கிறது அந்த டைமண்ட் டிசைனில் போடுறது, ஸ்கொயராக பண்ணுறது, இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 98% 97% எல்லா வீட்லேயுமே ஆர்டிஃபிஷியல் ஐட்டத்தை தான் வச்சுட்டு நம்ம இயற்கை, நம்மளே வந்து இயற்கையை கெடுத்துட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இயற்கையை கெடுக்காத மெத்த வேணும் அப்படின்னா 98% எப்படிங்க, 98% ஒரு 2% கம்பெனியை தவிர 98% கம்பெனிஸ் இந்தியாவில் பெட்டு கம்பெனியே இருக்காது. பெட்டு கம்பெனி, பெட்டு சேல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஜிடிபி லெவல்லையே 10% 13% வரைக்கும் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட், 1000 கோடி 3000 கோடி 10000 கோடின்னு அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு கம்பெனியும் டார்கெட் வச்சு வருஷம் வருஷம் போயிட்டுருக்கு. அதனால தான் அது கவர்மெண்ட் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாவது முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை கெடுக்கக்கூடாதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கோரப்பாய் வாங்கி கொடுங்க. காயர் அப்படின்னா முடிஞ்சால் அதை ஓப்பன் பண்ணியே காட்ட சொல்லுங்களேன். காயர்னு யாருமே ஒரிஜினல் காயர் வைக்கிறதில்லையே, பேர் தான் வந்து காயர் காயர்னு வச்சிடுறாங்க. அது ஆனாக இருந்தாலும் சரி, ஆஃபாக இருந்தாலும் சரி, அது சும்மா பேர் தான். உள்ளே வந்து ஈபி ஷீட்டு, தெர்மோகோல் தான் வைக்கிறாங்க. தெர்மோகோலுங்கிறது ஒரு 250 ரூபா ஐட்டம், ஃபோம் அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபா ஐட்டம், ஸ்ப்ரிங்குங்கிறது ஒரு 2000 ரூபா ஐட்டம். அதுக்கெல்லாம் நீங்கள் போய் 10000 ரூபா 50000 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்குறீங்களே, யோசிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வாங்குகிற பொருள் வந்து, உண்மையிலேயே அந்த பொருள் நம்ம கொடுக்குற விலைக்கு தகுந்த விஷயம் உள்ளே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது யாருமே பார்க்கறது கிடையாது. அது பார்க்காட்டியும் பரவாயில்லைங்க, இயற்கையை கெடுக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் முட்டாள்தனம்னு சொல்லக்கூடாது, அறியாமை, நமக்கு தெரியறது இல்லைங்க. பெட்டுன்னா குழி விழுகும், பெட்டுன்னா இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், எல்லா வீட்லேயும் பெட்டுனா இப்படித்தான் இருக்குது. இதுக்கு என்ன பள்ளம் விழாத நல்ல பெட்டெல்லாம் பார்க்க முடியுமா, வாங்க முடியுமா, தெரியறதில்லை. பெட்டுனா குழி விழுகும், யூஸ் பண்ணுறோம்ல, அப்படி தான் ஆகும்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம இண்டோஃபிரெஞ்ச் மேட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்க்கு மேலே லைஃப் வருது, பள்ளம் விழுறதில்ல, கேரண்டி கொடுக்குறோம். ஒரிஜினல் ரப்பர் தான். நம்ம ரப்பர் பெட்டே ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோட்டத்தில் எங்கேயாவது போய் புதைச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை தோட்டத்தில் போட்டாலே போதும், மண்ணெடுத்து கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா 3 மாதத்தில் பெட்டு காணாமல் போயிடும். அதாவது என்னென்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, மண்ணில் மண்ணுக்கு ஏற்ற, மண்ணை கெடுக்காத ஒரு பொருள் நம்ம பெட்டுங்க. மற்ற எல்லோரும் வந்து காயர் தரோம், ஸ்ப்ரிங்கு தரோம், ஃபோம் தரோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கில் இரும்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மக்கி போகும், அது துருப்பிடிச்சு ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மற்ற எல்லாமே ஃபோமுங்க. மினிமம் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும், அப்போவும் மக்கி போகுமா தெரியாது. அதோட படிமம் அதுலேயே தான் இருக்கும், அது மண்ணிலேயே தான் இருக்கும். மழை தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கெடுத்துரும். இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே சாக்கடை தோண்டிகிட்டு இருக்காங்க. சைடில் வந்து மலைஞர் வடிகால் வாரியம்னு சொல்லி அது சாக்கடை தோண்டிகிட்டு இருக்காங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சாலும் கூட நம்மளே வீட்டில் வேணும்னே ஆர்டிஃபிஷியல் ஐட்டத்தை வாங்கி போட்டிருக்கோமே. ஒரு மெத்தக, இப்போது இண்டோஃபிரெஞ்சு தவிர நம்ம வேறு ஒரு பெட் இருக்குது, வேறு ஃபோம் பெட் இருக்குது அப்படின்னா, அது வந்து உண்மையிலே அது பெட்டு தானா, நல்லதா கெட்டதா எதுவுமே பார்க்கறதில்ல. ரேட்டு ரேட்டு ரேட்டு, அமௌண்ட்டு 1000 இருந்தே பெட்டு விற்கிறாங்க. வீடு வீடாக கூவி கூவி தெருவில் விற்றுட்டுருக்காங்க.
அதில் என்னன்னு நீங்கள் ஒன்ஸு உள்ளே என்ன இருக்குன்னு தொட்டு பார்க்கணும். பெட்டை மேலே ப்ரெஸ் பண்ணுறீங்க, கையில் ப்ரெஸ் பண்ணுறீங்க, சைடில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும்ல, அப்போ தானே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம அதை பற்றி படிக்கணும். சும்மாவது கூகுளில் என்ன பெட்டுன்னா என்ன ஏதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் படிக்கலாம் இல்லைங்க. படித்து லாட்டெக்ஸ்னா என்ன, டன்லப் லாட்டெக்ஸ்னா என்ன, ஸ்ப்ரிங் பெட் எப்படி இருக்குது, அது மேலே என்ன வச்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதே கிடையாது. பார்க்காததுனால இப்போ ஆள் ஆளுக்கு வந்து சொல்லப்போனால் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கேரளாக்காரங்க தான் அதிகமாக பெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே ஃபைபரு, தெர்மோகோல் பெட்டு, இபி ஷீட்னு சொல்லுவாங்க, அதிகம் இபி ஃபோம்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சும்மா இந்த செல்ஃபோன் வந்து செல்ஃபோன் பவுச்சுக்குள்ளேலாம் வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வைக்கிற ஷீட்டு, பேக்கிங் பண்ண வந்த ஐட்டத்தை வச்சு பேக் பண்ணி பெட் ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிற பெட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான்னு பாருங்கள். உங்களுக்கு பெட்டு அப்படின்னா மூணு விஷயம் வந்து கம்பல்சரி முக்கியம். ஒன்று, பள்ளம் விழக்கூடாது. அடுத்து ஹீட்டு வரக்கூடாது. ஹீட் வந்தால் படுக்க முடியாது, பள்ளம் விழுந்தால் பேக் பெயின் வரும். அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து உலகத்துக்கு முக்கியமான விஷயம், மண்ணுக்கு முக்கியமான விஷயம், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற வார்த்தை 2009 நான் கடைசியாக பெட்டுகள் எல்லாம் கேள்விப்பட்டதும். இப்போ 100% எந்த பெட்லேயுமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற சாப்பிட்ற ஐட்டத்தில் தான் அதில் இதுலேயும் தேவையில்லாத எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் பேக்கிங் ஐட்டத்தில் இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறாங்க. நீங்கள் முடிஞ்சவரை கொஞ்சம் உஷாராக இருங்க, நல்லதாக வாங்குங்க. இண்டோஃப்ரெஞ்சை பற்றி நிறைய படிங்க. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சவரை ஒரு 25-30,000 மேலே மேட்ரஸ் வாங்குறீங்கன்னா நம்மளது என்னென்னு பாருங்கள். சும்மா ஒன்றுத்துக்காக அது பாலியூர்த்தின் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு செலவு பண்ணுறீங்க, அது உண்மையிலேயே அந்தளவுக்கு வர்த் இல்லை. 5000 ரூபாய்க்கு மேலே ஃபோம் பெட்டே வாங்காதீங்க, அது அவ்வளோதான். ஸ்ப்ரிங் பெட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதீங்க, பாவம் அந்த கம்பெனி பொழைச்சிட்டு போகட்டும். சும்மா உங்களுக்கு 30,000-40,000-100,000 பெட்டு வாங்காதீங்க, வர்த்து கிடையாது. நீங்கள் வாங்குகிற பெட்டை உடனே திருப்பி கொடுத்தீங்கன்னா 1,000 ரூபாய் கூடாது எதுக்க மாட்டாங்க. லேட்டெக்ஸ் அப்படி கிடையாது. 10 வருஷம் கழித்து கூட நீங்கள் லோக்கலில் இருக்கிற சோஃபா லைனர் ரிப்பேர் பண்ணுறவங்க, ரீஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தா 5,000, 10,000, 20,000 கூட எடுப்பாங்க, பெட்டோட சைஸை பொறுத்து எடுப்பாங்க. நீங்கள் எதுனாலும் ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ.